வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் வாசுவின் வேதமலர்ச்சி சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம நர்வஸ் சிஸ்டம் பற்றி பேசுகிறோம். ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், யூனிவர்சல் வேவ் சிஸ்டம். மகரிஷியாக சொல்லக்கூடிய மூணு. ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னா தானியங்கி நரம்பு மண்டலம். தானியங்கி நரம்பு மண்டலம்னா நீங்கள் நீங்கள் தூங்கினாதான், மூச்சிட்டு இருந்தாலும் உடம்பு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கா இல்லையா? ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இது ஹார்ட் அடிச்சுக்குது, லங்ஸ் வேலை செய்யுது, கிட்னி வேலை செய்யுது, நீங்கள் தூங்கிடுங்க. அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம்னா இந்த நரம்புக்கும் அந்த உள்ளுறுப்புக்கும் ஒழுக்கக்கூடிய அணைப்பு. யூனிவர்சல் வேவ் சிஸ்டம்னா அது தாண்டின விஷயம், யூனிவர்சலோட கலந்துருக்கு. இதுக்கு என்னென்னா ஒரு உதாரணம் சொல்கிறாங்கன்னா, இந்த 72,000 நாடி நரம்பு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க மக்கள் அப்படின்னு ஞானிகள் அப்படின்னா, இந்த போர்க்காலத்தில் குத்துவீரன் குளிரமாக கிடக்கிறாங்க பாருங்கள், அவங்கள எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, கிணத்துல கட்டுவாங்களாம். குத்துவீர் குளிரமாக இருக்கிறவங்க கண் உயிர் போய் எப்படி போயிடும், கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது அப்படின்னு சூழ்நிலை. கிணத்துல ஒருத்தர் ஒரு பணம் கட்டுவாங்களாம், ஓடுற ஆற்றுல கட்டுவாங்களாமா. இந்த ஓடுற ஆற்றுல கட்டும்போது ஓடுற ஆற்றுலே கடித்து கடித்து துப்புது பாருங்கள். அது மீன் எல்லாம் அதில் பார்த்தா 2.5 லட்சம் நாடி இருக்கான். அதில் கணக்குப்படி பார்த்தா கிணத்துல கட்டுறது பார்த்திங்கன்னா 72,000 நரம்பு. அது வந்து உடலுக்கும் நாடிக்கும் உள்ள தொடர்பு, நாடிக்கும் பிரபஞ்சத்துக்குள்ள தொடர்பு தான் ஆற்றுல கட்டக்கூடிய பணத்துலேருந்து கெடுக்கிறது தான். அப்போது அந்த ஆற்றுலேருந்து எடுக்கக்கூடிய பணம் என்னென்னா, அந்த 2.5 லட்சம் நாடி நரம்பு இருக்கு இல்லையா, அது உடல்லேருந்து அந்த ஆத்மா பெய்யக்கூடிய அளவுக்கு அதுக்கு தெரியுமா. அது இப்போ எவ்வளோ ஒரு நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது பாருங்கள் உடம்புக்குள்ளே. இப்போ இதெல்லாம் சமம் பண்ணி, இதெல்லாம் சரி பண்ணி, இதனோட இயக்கத்தை நடுநிலைப்படுத்தி, நடுநிலை பண்ணக்கூடிய இயக்கத்தை எத்துமே எங்கே பிரபஞ்சத்தில் சேர்க்கணும். இதுதான் ஜீவசமாதி. இதுக்கு வந்து 30 வருஷம் எண்ணம் இருக்கணுமா. அந்த எண்ணத்தோடு நீங்கள் பழகணும். அந்த எண்ணத்தோடு போகணும், வரணும், எண்ணத்தோடு பழகணும். அது வந்து இதுக்கு மேலே இன்னொரு பெரிய ஒரு விஷயம் அதில் என்னென்னா, உன்னோட பதிவும் அதில் இருக்குது. உன்னோட முன்னோர்களை பதிவும் தான் சேர்த்து தான் இன்னும் அங்கே எத்தனை சேர்க்குமா, என்ன சேர்க்காது, கீழே தான் நிற்கணும். ஜீவசமாதினா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இது நம்ம பயிற்சியில் ஒரு இடத்துல மகரிஷியாக நமக்கு சொல்லித்தரார், ஒரு இடத்துல அது சொல்லித்தரா. சாத்தியமாகவும்ன்றது அங்கே பதிவை பொறுத்து ஒரு நாள் ஆகும். அதில் அவனுக்கு சாதாரண ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது ஜீவசமாதின்றது. அது ஒத்தானந்தவன் தான் நம்ம நித்யானந்த தவம். நித்யானந்த தவம் எப்படி பண்ணுறங்கயா, உயிர் சக்தியாக கீழேருந்து உச்சித்தலை கொண்டு வந்து உடம்பு ஃபுல்லாக பரவிடுறோமா இல்லைங்களா? உயிர் சக்தியாக மேலே கொண்டு வந்து பரவிடுறோம், உயிர் சக்தியாக மேலே கொண்டு வந்து பரவிடுறோம். அந்த உயிர் சக்தி என்னது, உயிர் சக்தி என்னது, இந்த உடலோட கழிவு பொருள், 7ஆம் கழிவு கரெக்டுங்களா, கழிவு பொருள் தான் அது. கழிவு பொருள் உடலில் பலப்படுத்துமா, கழிவு பொருள் உலகில் பலப்படுத்தும். பொதுவாக நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம், கிராமத்துக்காரங்களாம் இது வெட்டிக்கிட்டே இருப்பாங்க, அரப்பு அறுத்துக்கிட்டே இருப்பாங்க, காலில் கையில் படிச்சு என்ன பண்ணுவாங்களாம்மா, அந்த சிறுநீரை தான் கழிப்பாங்களாம். அதில் இதில் எங்கே கத்தி பட்டிருக்கோ, எங்கே அறுப்பு 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 வளர்ந்துருக்கோ அதில் பட்டோம்னா செப்டிக் ஆகாது, உடனே ஆன்டிசெப்டிக் பயோட்டிக். அதெல்லாம் இது ஒரு விஷயம் தான். நான் மகிழ்ச்சியாக ஒரு இடத்துல ஸ்பீச் பண்ணிகிட்ருக்கேன், மங்க ஆலியாரில் ஸ்பீச் பண்ணிகிட்ருக்கேன். ஒருத்தர் வந்துட்டு எந்திரிச்சு கேட்குறாரு, சாமிஜி இந்த மாதிரி ஈரில் ரத்தம் வடிது, இதுக்கு என்ன பண்ணும், ஏதாவது வைத்தியம் சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன்ப்பா நீங்களாம் சிரிப்பீங்க அப்படின்னாரோ, இல்லை சாமிஜி வைத்தியம் தானே கேட்குறோம், நீங்கள் தான் இதுக்கு தான் சிரிப்பு இருக்குன்னு, இல்லை இல்லை நான் சொன்னால் சிரிப்பீங்க, சின்ன விஷயந்தான் ஆனால் சிரிப்பீங்க அப்படின்னாரோ. என்னங்க அப்படின்னு, காலையில் விடிகாலில் எந்திரிக்கும் போது சிறுநீர் கழிக்கிறீங்க பாருங்கள், அந்த சிறுநீர் கையில் பிடிச்சி வாயில் போச்சு கொப்பிலிங்க, ஈரில் வர ரத்தம் நின்று போயிடும், ஈரில் வர ரத்தம் நின்று போய் ஈரம் ஸ்ட்ராங்காகிடும் அப்படிங்கிறோம். சித்த வைத்தியம் அது, ஏதாவது வந்து கழிவு பொருளை ரீரொட்டேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் உடம்பு ஸ்ட்ரென்த்தே. இப்போது ஜீவசமாதி உயிர் சக்தி உடம்பு ஃபுல்லாக பரவிட்டு தான் ஜீவசமாதி பண்ணுறாங்க, அது ஒரு ஜீவசமாதி இருக்குது. அப்போ அந்த ஜீவசமாதியானது இந்த உடலை 1,000,000 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் வச்சிருக்குதா இல்லையா, ஆனால் அந்த உயிர் சக்தி என்னது, கழிவு பொருள் தான். அப்போ அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அந்த பவர், அந்த மாதிரி பவருக்குள்ள எண்ணங்களை தான் தும்ப மேலே சொல்லுவது. எங்கே தும்ப, சுத்த வழியில் சொல்லுவது, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு அங்கே கலக்கெடுக்கும்போது தான் ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க அப்படிங்கிறார். ஏற்படும் ஒரு அமைதி, அங்கே ஒரு அமைதி கிடைக்கும், அந்த அந்த விழிப்பு நிலையோடு நிற்கணும்னா. எங்கே நீங்கள் 20 நிமிஷம் தியானம் பண்ணி பாருங்க, கரெக்டாக ஒரே நீங்கள் ஒன்றும் இல்லையா, நம்ம 7 வருஷம் தவம் பண்ணிகிட்ருக்கோம், என்றைக்கா ஒரு நாள் தவம் நமக்கே பிடிச்சிருக்கோம், கரெக்டாக இல்லையா? அன்றைக்கி தான் இங்கே தவம் கரெக்டாக பண்ணிக்கிங்கன்னு அர்த்தம், அன்றைக்கி தான் தவம் பண்ணிக்கிறீங்க அர்த்தம். இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துலையும் தவம் பண்ணதுனால தான் இத்தனை வருஷமான இத்தனை பேர் வந்து இன்னும் போயின்னு இருக்கோம். எத்தனை பேர் நம்ம தவம் கற்றுக் கொடுத்துருப்போம், எத்தனை பேர் பயிற்சி கற்றுன்னு இருப்பாங்க, எத்தனை பேர் போயிருப்பாங்க, ஏன் வரல, அவருக்கு அந்த பதிவு இல்லை. நமக்கு அந்த பதிவு இருக்கிறதுனால தான் நம்ம ஏதோ போகணும்ப்பா, தவம் பண்ணப்பா. இந்த நாள் வரைக்கும் கற்று நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஏன் ஒரு மாதத்தில் ஒரு நாள் 2 நாள் தவறலாம்,
மற்ற நாள் எல்லாம் தவம் உடற்பயிற்சி பண்ணிட்டு தான் விட்டே விட்டே வெளியே வருது. இதெல்லாம் நல்ல ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து செய்வோம். நாலு பேருக்கு நமக்கு என்ன தெரியுமோ அது சொல்லும் சர்வீஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் நமக்கு தெரியாமல் இருக்குது, அதில் அது தெரியும் போது தான் அது நான் கொஞ்சம் மலப்பான ஒரு விஷயமே. நான் நிறைய வாட்டி அதுவும் சொல்லியிருக்கேன், நம்ம புத்தர் தியானம் பண்ணார்னா 20 மைல் வரைக்கும் 1 மைல் இன்னொரு உயிர் இன்னொரு உயிரை கொள்ளாது. அப்போ இவருடைய எண்ணம் வந்து எந்த உயிரை கொல்லக்கூடாது, எந்த உயிருக்கு நம்ம துன்பம் தரக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தோடு அவர் இருக்கிறதுனால தான் புளியும் மானும் ஒரு இடத்துல பால் குடி தண்ணி குடிக்குமா. இப்போ போயிட்டு புளிக்கிட்டே புளியே மானை கொல்லாதே, மானக்கிட்ட போயிட்டு புளியை பார்த்து பயப்படாத நில்லு அப்படி இப்போ சொல்லலை. இவர் போய் இது செய்யாதுன்னு சொல்லலை. ஆனால் அவருடைய எண்ணம் கண்ட்ரோல் ஆனது, என்னை சுற்றி இருக்கிற எந்த ஒரு இடத்துலையும் ஒரு உயிர் இன்னொரு உயிர் துன்புறுத்தக்கூடாது அப்படி ஒரு இடத்துல பேசுகிறேன். ஒரு ஐயா எந்திரிச்சு, ஐயா நீங்கள் நான் எப்படி சொல்கிறீங்க, புத்தர் கொசு இருக்கிற ஊருக்கே போக மாட்டாரான்னு. இல்லைங்க நீங்கள் சொல்கிற தப்பையா அப்படின்னு. அது எப்படி தப்புன்னு சொல்கிறீங்கன்னு சொன்ன உடனே கேட்குற, அது எப்படி தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு. ஆமாம் ஏன் புத்தர் உட்காந்தாருன்னு ஒரு உயிர் இன்னொரு உயிரை கொல்லக்கூடாதுன்ற எண்ணத்தோட முழு மனதோடு அவர் தவம் பண்ணுறார். அப்படின்னும்போது கொசுன்ற ஒரு உயிர் இன்னொரு உயிர் இப்போ துன்பப்படுத்துமா, துன்பப்படுத்தாது. இது வந்து நான் ஒரு இடத்துல நான் கவனித்தேன் அப்படின்னா, ஆலையாரில் முதல் முறையில் இதுக்கு போயிருக்கேன், எங்கே அருள்நிதி பிரம்மஞானம் முடிச்சு அருள்நிதி போயிருக்கேன். அதில் ஒரு அம்மா வந்து பேச போகிற அனுபவத்தில் சொல்கிற அனுபவத்தில் பேசும்போது சொல்கிறாங்க, அந்தம்மா நான் வந்து நைட்டு ஒரு ஃபஸ்ட் நாள் நைட்டு வந்து படுக்கும்போது கொசு ரொம்ப கடிச்சிக்கிட்டே இருந்தது, என்ன பண்ணுறது தெரியல, யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். கொசு பற்றி எடுத்துகிட்டு வரல, அவ்வளோ பெரிய ஹாலில் ஏன்னா அப்போ டார்மெட்ரி தான், தனித்தனி ரூம் கிடையாது, எப்படி பண்ணது தெரியல. அடுத்த நாள் நான் படுக்கும்போது நான் என்ன சொன்னேன், கொசுவே நீயும் உயிர் நானும் உயிர், நான் கொஞ்சம் நிம்மதியாக இந்த உடல் தூங்கணும், என்னை தொந்தரப்படுத்தாத, சப்போஸ் நீ துன்புறுத்தி நான் அடித்தால் நீ செத்து போயிருவேன், ஒரு உயிர் இன்னொரு உயிர் கொல்லக்கூடாது மகரிஷியாக சொல்லு, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னாலான உதவியை செய்து சொல்லி ரெண்டு பண்பாடு சங்கலப்பை எடுத்துக்கிட்டு இருக்கோம், நீ என்னை தொந்தரவு பண்ணாதான் சொல்லிட்டு படுத்தையா கொசுவே கிடைக்கல அப்படின்னா. 2-3 நாள் நைட் தங்கியிருக்கேன், கொசு கடிக்கல. முதல் நாள் தான் நைட்டு தான் கொசு கடிச்சிது, அடுத்த 2-3 நாள் நைட்டு கொசு கடிக்கல அப்படின்னாங்க. அப்போ அந்த ஒரு எண்ணம் இருக்குதா இல்லையா? அப்போ அந்த எண்ணம் இருக்கும்போது புத்தருக்கு ஏன் இப்போ கொசு கடிக்க போகுது முதல்ல? அப்புறம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அப்போ அவங்க சொன்ன நான் கேட்ட சப்ஜெக்ட் தப்பு, தப்புன்னு இல்லை, அவங்க வேறு ஏதோ ஒரு முறையில் சொல்லியிருக்காங்க அவள் தான் தவிர, மற்றபடி ஒரு உயிர் உயிர் இன்னொரு உயிர் கொல்லாத ஒரு நிலை தான் யோக நிலை. என்ன யோக நிலை? நீ என்ன லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறியோ அந்த லெவலுக்கு உன்னால் போக முடியும். இப்போது நம்ம இந்த காவால் சொல்கிறோமா இல்லையா, எது கூ நதி சொல்கிறோம், அடையாறு ஆறு சொல்கிறோம், எல்லாமே நாத்தடிக்குது. ஒரு காலத்தில் இந்த நாத்தம் இல்லாமல் அந்த இதில் குறவு இடம் அது ஒன்று, நல்ல தண்ணி தான் போயிட்டு இருந்துதான், கூவாத்தில் எல்லாமே நல்ல தண்ணி தான் போயிட்டு இருக்கு, அதான் ஆறு தான் தவிர நல்ல தண்ணி தான் போயிட்டு இருக்கு, அதில் வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, வணிகமே அதில் நடந்திருக்கு, கூவாத்தில் தான் ஆத்திலே போட்டில் பாரு ஐயா பழவர் கடவுள் போயிருக்காரு. அப்போ அந்த அளவுக்கு தூய்மையான விஷயங்கள் தான் பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாமே. யார் கலங்கப்படுத்தினதுன்னா மனிதனோட தேவையற்ற எண்ணங்கள் தான் கலங்கப்படுத்தினது. இவன் நான் சமாளிக்கணும், இவன் நானே அடிக்கணும், இவன் நினைச்சிக்கணும், இவங்கிட்ட பொருளை நான் பிடுங்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணுற தேவையற்ற எண்ணம் தான். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். மிருகங்கள் 5 அடி வரைக்கும் போத்துங்க, மிருகங்கள் ஏதாவது உடம்பு செட்டு போச்சுன்னா ஏதாவது நோய் வருதா, நோய் பரப்புதா? கிடையாது, அது பிரபஞ்சத்தோடு கலந்து போகுது. ஆனால் மனிதனை மட்டும் ஏன் கழிச்சு இந்த மாதிரி நம்ம ஒழிக்கணும் புதைக்கணும் இந்த மாதிரி பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, அவனுடைய கெட்ட எண்ணங்களானது அவனோட உடல் செல்களை விஷமாக மாற்று தான், அவன் உடல் செல்களை விஷமாக மாற்றி அவன் உடம்பு வெடிச்சதுனாவே நோய் பரவ ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா அவனுக்குள்ளே இருக்கிற கெட்ட எண்ணங்கள். அவன் மட்டும் அவன் ஏங்க அவன் நல்லதான் நினைக்கிறாங்க, நீ நல்லா தான் நினைக்கிற, உனக்கு முன்னோர்கள் நல்லதாக நினைச்சிக்கான கெட்டதை நினைக்கிறாங்க, எவ்வளோ விஷயம் இருக்குது, எல்லாம் சேர்ந்த பதிவு தானே. நீ முன்னோர் நற்பயனாலும் தீப்பயனாலும் உங்களுக்கு முதல்நிலை தீட்சை கொடுக்குறோம், உங்களுக்கு ஆகண தீட்சை கொடுக்குறது அப்படி தான் கொடுக்குறோம் நாம. அதெல்லாம் பதிவு குறையணும் கழிஞ்சு நீங்கள் உயர்வு நிலையை அடையணும்னு தான் நம்ம கொடுக்குறோம். அது அவங்க கடைப்பிடிச்சி வரணும், அது வராதுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கொடுக்க வேண்டிய கடமை நம்மளது அவள் தான், நான் கொடுத்தாமல் என் கடமை முடிஞ்சு போச்சு. அதில் கூட பார்த்தீங்கன்னா சில மனித உயிர்கள் மனிதனோட வாழ்க்கை இருக்கிற அந்த வாழ்க்கை முறையை நம்ம கொஞ்சம் அந்த மகிழ்ச்சி புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும் சொல்கிறார் இல்லையா அப்படின்னா, எல்லாரோட எண்ணங்கள் மாறணும். எல்லாரோட எண்ணங்கள் எதில் மாறணும் அப்படின்னா,
ஆறு நற்குணங்களுக்கு வரணும். ஆறு நற்குணங்களுக்கு வர 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 மட்டும்தான் பிரபஞ்சத்தில் எல்லாம் எண்ணம் மாறி, அதாவது மகரிஷியை வந்து எல்லா நற்குணங்களும் நிறைய கவனிச்சிருக்கலாம். இல்லை ஒன்று மகரிஷி நான் சொல்கிறாரு, ஏரி குளம் கிணறு ஆறு நிரம்பி வழியன்னார். நிரம்பி வழிஞ்சுதா இல்லையா? 2006 வழிஞ்சுது, இதோ இப்போ வழிஞ்சு ஓடிடுது, நிரம்பி வழியுது. அதாவது நக்சல்கள் குறையணும், தீவிரவாதம் குறையணுன்ற எண்ணம் மகரிஷியாக இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் நிறைய நக்சல்கள் வந்து நாங்கள் வந்து சரண்டர் ஆகிறோம், எங்களுக்கு வேலை எதாவது கொடுங்க, நாங்கள் வேலை இல்லாதனால தீவிரவாதியாக மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டுட்டு நிறைய பேர் மகரிஷியாக இருக்கும்போது இருக்கும் காலகட்டம் 2006 நடந்த விஷயம். டிசம்பரில் நக்சல் அவங்களை பொருளை கொடுத்து ஒப்படைச்சிட்டு அவங்களுக்கு வேலை கொடுத்தா நாங்கள் நான் திருந்திக் கொள்கிறோம் அப்படின்னு மகரிஷியாக எண்ணம் அப்போயே நிறைவேறிச்சு. இதெல்லாம் நான் கவனிச்சிருக்க பார்த்துருக்கேன் நாங்கள். அப்போது எண்ணமானது நல்லதாக விதையை போட்டுட்டு இருந்தால் நல்லது நடக்குது, ஆனால் நம்ம நல்லதாக விதை போடணும் அப்படிங்கிறது தான் ஞானிகளோட எண்ணமே. ஆசீர்வாதிகள் ஒரு விஷயம் என்னென்னா, மகரிஷி கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, சாமிஜி உலக போரை நிறுத்த முடியுமா அப்படின்றாங்க. மகரிஷி சொல்கிறாங்க, நிறுத்த முடியும் ஆனால் சாத்தியம் இல்லை அப்படின்னாரான். நிறுத்த முடியும் ஆனால் சாத்தியம், ஏன்னா போர் இல்லை நல்ல உலகம் மகரிஷியாக சொல்லி நான் கேட்டிருக்கேன் எங்கள் ஆலியாரில். நான் ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருந்ததுனால 2 நிமிஷம் டைம் எடுத்துக்குவோம். வாய்ப்பு இருந்ததுனால வேதாத்திரியம் 14:6 வரைக்கும் மகரிஷியாக பேசியே கேட்டிருக்கேன் நான் டேரெக்டாக. ஏன்னா அந்த ஒரு வாய்ப்பு இருந்தாலும் நான் அந்த கோயம்புத்தூர் போயிட்டு வந்துட்டு இருந்தேன், ஆலியாரில் இருந்தேன், நைட்டில் மகரிஷியாக பேசுவாங்க, ஸ்பீச் கேட்கறதுக்காக போவோம், புதங்கம் புதங்கமே மாதத்துக்கு ஒரு புதங்கம் போவேன். அதில் நல்ல ஒரு வாய்ப்பில் 6 வேதாத்திரியம் மகரிஷியாக பேசி கேட்டிருக்கேன். அதில் மகரிஷியாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிறுத்த முடியும் ஆனால் சாத்தியம் இல்லை. ஏன் அப்படின்னா, போர் தளவாடங்கள் தயாரித்தது எத்தனை பேரோ, அதுக்கான மூளையாக வேலை செஞ்சவங்க எத்தனை பேர், அந்த போர் தளவாடங்கள் உபயோகப்படுத்துகிறவங்க எத்தனை பேர், அந்த போருக்கான மேப் போட்டு கொடுக்குறவங்க எத்தனை பேர், 400,000 பேர் வச்சுங்க, 2 பக்கமும் அது 4x8,00,000 பேர் உட்காந்து ஒரு மனதோடு நீங்கள் வாழ்த்தீங்கன்னா கண்டிப்பாக போர் நிற்கும் அப்படிங்கிறார். ஆனால் சாத்தியமா இல்லை. ஏன் சாத்தியம் இல்லைன்னா, இதுக்கு இன்னொரு காரணம் சாத்தியம் இல்லாததுக்கு ஒன்று இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு துப்பாக்கி தோட்டா தயார் பண்ணால் 2 ரூபா தான் ஆகும், அவன் 2,000 ரூபாய்க்கு விற்கிறான். ஒரு வியாபாரி 2 ரூபா பொருளை 2,000 ரூபாய்க்கு விற்கும்போது அது வியாபாரம் பண்ணணும்னு நினைப்பானா, இல்லை வியாபாரத்தை நிறுத்தணும்னு நினைப்பானா? வியாபாரம் பண்ணி பெரிய ஆள் ஆகணும் தான் நினைப்பான். இப்போ அவனோட எண்ணமெல்லாம் எப்படி இருக்கும்? அப்போ அந்த மாதிரி அழுத்தமான எண்ணத்தோடு நீங்கள் இந்த ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சிங்கன்னா அதுதான் செயலுக்கு வரும். அந்த செயல் வந்து மாறணும் அப்படின்னா நீங்கள் வாழ்த்திக்கிட்டே இருந்தீங்கன்னா தான். இந்த 4-8 லட்சம் பேர் இருக்காங்க பாருங்கள், ஒரு 80 லட்சம் பேர், 8 கோடி பேர் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக உலக போர் நிற்கும் அப்படிங்கிறார். இந்த 8 லட்சம் பேர் பேஸுக்கு 8 கோடி பேர் நீங்கள் உள்ள மனதார வாழ்த்தினீங்கன்னா கண்டிப்பாக அந்த போர் நிற்கும் அப்படிங்கிறார் மகரிஷியாக. சாத்தியமானா சாத்தியம் இல்லை, ஆனால் சாத்தியப்படுமானம் சாத்தியப்படும் வாழ்த்தினால் அப்படிங்கிறார். இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் ஞானிகள் மனசில் என்னமா இருக்குது பாருங்கள். அது என்ன செயலுக்கு வருமா வராதா? கண்டிப்பாக வரானா கொஞ்சம் நாள் பிடிக்கும், அவ்வளோதான் விஷயம். அதுக்கு என்ன பண்ணணும்னா மகரிஷியாக பயிற்சி நம்ம தொடர்ந்து சொல்லி எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காரு, அது தொடர்ந்து செய்து உலமாற மனமாற உலகத்தை வாழ்த்தினோம்னா கண்டிப்பாக அந்த உலகம் வந்து அமைதி பெறும் அப்படின்னு இந்த ஒரே நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வல்லமுடன், வாழ்க வல்லமுடன், வாழ்க வல்லமுடன். அதற்கு நாம் கருவியாக இருக்கும், அதுதான் இறைநிலையின் கருவி, இறைவனின் கருவி நாம். அப்போ வாழ்த்த வாழ்த்த பிரச்சனைகள் எல்லாமே நிற்கிது. 6 தீயங்கள் நிற்குமா நிற்காதா? கண்டிப்பாக நிற்கும். அதுக்கு மகரிஷியோட சொன்னக்கூடிய அந்த வாழ்த்தை வாழ்த்திட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக உலகம் நல்லபடியாக உயும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.